மரண தண்டனை வழங்கிடு, மரண தண்டனை வழங்கிடு. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் வியாபாரி, ஒரு செல்போன் கடை வியாபாரியாக பிரைப்பண்டித்து கொண்டிருக்கிற ஜெயராஜ், அவருடைய மகன் பென்னிக்ஸ், இருவரும் ஊரடங்கின் காலத்தால் ஒரு அரை மணி நேரம் மொபைல் கடையை, செல்போன் கடை திறந்து வைத்ததற்காக காவல்துறை அவர்களை அடித்து, விசாரணை என்ற பெயரிலே காவல்துறையில் அடித்து கொலை செய்திருக்கிறார்கள். தந்தையும் மகனையும் ஒரே நேரத்தில் ஒரு காவல் நிலையத்தில் கொலை நடந்திருக்கு என்று சொன்னால், தமிழக அளவில் அல்ல இந்திய அளவில் இதுதான் என்றே கருதுகிறோம். மிகப்பெரிய சட்டம் ஒழுங்கு சீர்குலைக்கின்ற ஒரு சூழ்நிலை இது உருவாக்கி இருக்கிறது. இது காவல்துறையின் மிகப்பட்சபட்சமான அக்கிரமத்தை, அநியாயத்தையும் காட்டுகிறது. ஊரடங்கின் போது குறைந்தபட்சம் மக்கள் கூட்டி போராட முடியாது, வழக்கறிஞர்கள் வந்து காவல் நீதிமன்றத்தில் பணியாற்ற முடியாத சூழ்நிலையில், ஊரடங்கில் யார் நாலு பேர் கூட முடியாத சூழ்நிலையில், காவல்துறைக்கு கட்டி கட்டுவதற்கு ஆளே இல்லாமல் காவல்துறை மிகப்பெரிய அராஜகத்தை நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மூன்று மாதத்தில் ஊரடங்கு கமாண்ட் பண்ணும்போது அவரை மாஜிஸ்ட்ரேட்டை வந்து அவன் வந்து குற்றவாளிகள் எப்படி இருக்கிறார், உடல்நிலை எப்படி இருக்குது என்று பரிசோதிக்க வேண்டும். அவர் ஏற்கனவே இரண்டு நாள் நைன் இரவு முழுக்க மகனையும் தந்தையும் அடித்து அது மாஜிஸ்ட்ரேட் முன் நிறுத்தி, மாஜிஸ்ட்ரேட் நீதிபதி என்ன பண்ணும், அவர் வந்து ரிமாண்ட் பண்ணும்போது நீதிமன்ற காவலை கூடும்போது அவரை வந்து உடல்நிலை எப்படி இருக்குது என்று பரிசோதிக்க வேண்டும், அதை பார்க்க வேண்டும், இல்லைன்றால் தனியாக கூப்பிட்டு அவர்களை விசாரிக்க வேண்டும். நீதிபதி அந்த மாஜிஸ்ட்ரேட் சாத்தானங்கள மாஜிஸ்ட்ரேட் என்ன செய்கிறார், அந்த உடனடி ரிமாண்ட் பண்ணுகிறார். அது இல்லாமல் விட மருத்துவ டாக்டர் ஃபிட்டிங் சர்டிஃபிகேட் கொடுக்கணும், அந்த மருத்துவ ஃபிட்டிங் உடல்நிலை சரியாக இருக்கிறார் என்று மருத்துவரும் சொல்லியிருக்கிறார். மருத்துவர், மாஜிஸ்ட்ரேட், நீதிபதி அனைத்துமே இங்கே வந்து சட்டம் ஒழுங்கு மீது இருக்கார்கள். மிகப்பெரிய வன்கொடுமை மண்கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் மிக முக்கியமாக அந்த காவலர்கள் எஸ்ஐ இன்ஸ்பெக்டர்கள் வந்து மீறி மாஜிஸ்ட்ரேட் அந்த ஃபிட்டிங் சர்டிஃபிகேட் கொடுத்த டாக்டர், சிறைத்துறை அதிகாரி அனைத்து அரசாங்கங்களும் கடுமையாக நடவடிக்கை எடுத்து தூக்குடனை வழங்கும்படி இந்த ஆர்ப்பாட்ட தலைவர் கேட்டுக்கொள்கிறோம். கீழக்குறிச்சியில் சாத்தான்குளம் சம்பவத்தை கண்டித்து விசிகாவினர் கருப்பு கொடி ஏந்தி ஆர்ப்பாட்டம். கடலூர் மாவட்டம் வேப்பூரை அடுத்த கீழக்குறிச்சி கிராமத்தில் சாத்தான்குளம் இரட்டை படுகொலை சம்பவத்தை கண்டித்து விசிகா சார்பில் வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் சாத்தான்குளம் ஜெயராஜ் பெனிக்ஸ் காவல் நிலைய படுகொலையை கண்டித்தும் மத்திய அரசு இந்திய சட்ட ஆணையம் 113வது அறிக்கையின் பரிந்துரைகளை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும், நீதிமன்ற கண்காணிப்பில் சிபிசிஐடி விசாரணையை விரைந்து முடிக்க வேண்டும், கைது செய்த குற்றவாளிகளை பிணையில் விடாமல் விசாரணை செய்யப்பட வேண்டும் என பல்வேறு கண்டன முழக்கங்களை எழுப்பி உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் இளையராஜா தலைமையில் ஒன்றிய செயலாளர் சந்தோஷ்குமார் முன்னிலையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஊடக பிரிவு மாவட்ட துணை செயலாளர் யா முனுசாமி நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு செய்தார். கட்சி நிர்வாகிகள் பெரியசாமி, ராஜீவ் காந்தி, தங்கபாண்டி, சிவபெருமான் ஆகியோர்கள் முகக்கவசம் அணிந்து சமூக இடைவெளியை பின்பற்றி கருப்பு கொடி ஏந்தி ஆர்ப்பாட்டம் நடத்தினர். செய்திகளுக்காக விருத்தாச்சலம் நிருபர் விஜய். செய்திகளை உடனுக்குடன் பார்க்க www.bayamariannews.com இல் பாருங்க. பயமரியா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி.